எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஃபைனலாக ஃப்ரீ ஃபயர் ஓபி 47 அப்டேட்டோட அட்வான்சர் டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆக போகுது. இந்த அட்வான்ஸ் சர்வரில் நம்ம வந்து என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், ஓகேங்களா? அது கூடவே அட்வான்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் பஞ்சாயத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு நம்ம கேம்க்குள்ளே. தீபாவளி ஸ்குவாட் கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போயிட்டு இருந்துச்சு இல்லையா? அதில் டாப் த்ரீயில் வந்தவங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேக் யூசர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து வந்து போயிட்டு இருக்கு. யூஷுவலா அந்த ஹேக்லாம் யூஸ் பண்றவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா தலைமறைவா இருப்பாங்க, அப்படியே வின் பண்ணாலும் சைலண்டா இருப்பாங்க கரெக்டா. பட் இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா வின் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களோட ஹேக்கை வந்து சேல் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுதான் வந்து ஒரு மாதிரி பண்ணியான ஒரு மேட்டர், ஓகேவா? சோ அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா வீடியோக்குள்ள பேசலாம். கரெக்டா என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. அண்ட் இது கூடவே வழக்கம் போல நம்ம கேம்க்குள்ள அடுத்தடுத்து வரப்போற ஈவெண்ட்ஸ் அப்டேட்ஸ் நீங்க எல்லாரும் மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பத்தியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான் ஆல்ட்டி ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளி வந்ததும் தெரில போனதும் தெரில, அதுக்குள்ளே தீபாவளிலாம் முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி காண்டில் இருந்தோம் அப்படின்னா இன்னொரு சைடில் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு பஞ்சாயத்து வந்து போயிட்டுருக்குது. தீபாவளி ஸ்குவாட் கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவல் டோர்னமெண்ட்டாம் அது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க கேம்க்குள்ள. அதில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு 50,000 டைமண்ட், செகண்ட் பிளேஸ்க்கு 30,000, அப்புறம் தேர்ட் பிளேஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 10,000 டைமண்ட் வந்து கொடுப்பாங்க கரெக்டா. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல பிளே பண்றப்பயே நிறைய ஹேக்கர்ஸ் நீங்க வந்து பாத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல வெறுப்பாயே பாதி பேர் வந்து அந்த டோர்னமெண்ட் பிளே பண்ணவே இல்லை. இதுக்கு இடையில நேத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அதோட வின்னர்ஸ்க்கு அனௌன்ஸ்மெண்ட் அதுக்கான பிரைஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து அந்த தேர்ட் பிளேஸ்ல ஒரு டீம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டீம்ல வின் பண்ணவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா யூஸ்வலா அது கரெக்டா வந்து அவங்க வின் பண்ணிட்டோம் அவங்களுக்கு வந்து டைமண்ட் சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த செம்ம வயலாம் வந்து போயிட்டு இருந்துச்சு, ஓகேங்களா? அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ரீலில் ஒரு 30 செகண்ட் ரீல் நினைக்கிறாரு, அதில் 15 செகண்ட்ஸுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேக் பேனல் வந்து அவைலபிள் அட் 20 கிடையாது 200 ரூபீஸ் அப்படின்ற மாதிரி போட்டு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணாங்க. அதாவது 200 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஹேக் எங்ககிட்ட வாங்கிக்கலாம், நாங்கள் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம், நீங்கள் என்ன வாட்ஸ்அப் நம்பரை கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பரை வந்து கொடுத்துருந்தானுங்க. நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஹேக்கர்ஸ் இவ்வளோ தைரியமா இருந்தா இப்போதான் பாக்குறேன், ஓகேவா? அதுலயும் அவங்க வின் பண்ணிட்டானுங்க. வின் பண்ணி ஓகே ஹேக் யூஸ் பண்ணி வின் பண்ண வரைக்கும் இருக்கட்டும், பட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்கள் வின் பண்ணிட்டோம், நீங்களும் வந்து இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இன்ஸ்பயர் பண்றது இதுதான் வந்துட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். அவங்க விஸ்வாசம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க மக்கள். இது மூலயமா அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா செம்மையா ஹேக் வந்து செல் பண்ணிடுவானுங்க. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நார்மலா அந்த ஆஃப்லைன் போறது அதுக்கப்புறமா சம்திங் இந்த குட்டி குட்டி விஷயத்துக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியை வந்து பேன் பண்ணிட்டுருக்கானுங்க கரெக்டா, ஓகேவா? சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கோம் அடிக்கடி. இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்டு அது முடிஞ்சே ஒரு ஓரம் கிட்ட ஆக போகுது. அதை முடிஞ்சதுக்கப்புறமா ரிவ்யூலாம் முடிஞ்சு அதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபுல்லாக வந்து அனுப்புவாங்க. கடைசியில் அவங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டானுங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஹேக்கே வந்து ஓப்பனாக செல் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது வரைக்கும் உனக்கு எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணாது ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக வந்து இருக்கு. ஸோ இதுக்கு வேறு இதை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க மக்களே. பார்ப்போம் இது எங்கே தான் போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஓகே, நமக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற டாப் அப் ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் மக்களே. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த கட்டனா ஸ்கின்னு, அதுக்கப்புறம் அந்த ஒரு காஸ்ட்யூம் இருக்கும், அந்த காஸ்ட்யூமை தனித்தனியாக ஹெட்டு தனியாக, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு தனியாக, பேண்ட்டு தனியாக, ஷூ தனியாக கொடுப்பானுங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதெல்லாம். ஓகே, அந்த கீழே அந்த ஜாஸ் பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, லைக் ஜாஸ் பேண்ட்ன்ற பாருங்க, அது பேர் என்னடா, ஆஞ்சலிக் பேண்ட்டு. அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த அவதாராக இருக்கட்டும், இது வந்து எதுக்கு வந்து எல்லா டாப் ஈவெண்ட்லேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுக்குறானுங்க, அதுவும் டைமிங்கை தரானுங்க, இது எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. எனிவேஸ் நெக்ஸ்ட் வரப்போ டாப் பேமெண்ட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அவதாரும் பந்தரும் வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாட்டியும் அது வந்து பெர்மனெண்ட் கிடையாது, டேஸ் கணக்கில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 30 நாள் நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இந்த இது ஹெட்டு பாருங்கள், அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தொப்பி. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற டாப் அப் ஈவெண்ட்டில் வந்து வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக இன்றைக்கி நம்ம கேம்க்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஜெஸ்ஸிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸை பேஸ் பண்ணி இதெல்லாம் போய் கிளைம் பண்ணலாம், கிளைம் பண்ணிக்கோங்க. நம்ம கேம்க்குள்ளேயும் அதாவது நம்ம
இந்தியன் சர்வர்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஃபைனல்ஸ் அன்னைக்கு ரிவார்ட்ஸ் வந்து இருக்கும் போலங்க, நம்ம சொல்லியிருந்த மாதிரியே. ஓகேவா, இதோட கிராண்ட் ஃபைனல்ஸோட டேட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 8 இருந்து நவம்பர் 23 வரைக்கும் நாக் அவுட் ஸ்டேஜ், அதுக்கப்புறமா பாயிண்ட் ரஷ்லாம் வந்து முடிஞ்சு கடைசியாக நவம்பர் 24 அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸோட கிராண்ட் ஃபினாலே வந்து நடக்கும் மக்களே. ஓகேங்களா, யூஸ்வலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா ரெடீம் கோட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ கொடுத்ததுதான். யூடியூப் இஸ்போர்ட்ஸ் சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க, அதில் ஒரு டார்கெட் வச்சு அதில் கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரெடீம் கோடு வந்து கொடுப்பாங்க. இந்த வாட்டி ரெடீம் கோடு இருக்குமா அப்படின்ற டவுட் தான், பட் கன்ஃபார்மாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரீவாட்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரைட்டாக ரெடீம் கோடுக்கு பதிலாக கேம்குள்ளேயே வந்து ஆட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அதோட ஃப்ரீ ரீவாட்ச் என்னன்றதை நான் உங்களுக்கு சீக்கிரமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் மக்களே. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக மெயின் மேட்டருக்குள்ளே போயிடுவோம். OB47 அப்டேட், அந்த புஷ்பா கொலாபரேஷனில் ஸ்டார்ட் பண்ணி நருட்டோ ஈவெண்ட் வரைக்கும் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் தான் வரப்போகுது அப்படின்றதுனால OB47 அப்டேட்டுக்கான அட்வான்ஸர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்து இருக்காங்க எல்லாருமே. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது என்றைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்ற டேட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நவம்பர் 16 அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்வான்ஸர் OB47க்கானது ஓப்பன் ஆகுது மக்களே. ஓகேவா, அதுக்கு ஒரு 1 வீக்கு முன்னாடியே, அதாவது இந்த வாரத்துக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அதை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு கோடு வரும், அந்த கோடை வச்சு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் ஆர்டர் ப்ளே பண்ண முடியும். ஓகேவா, அண்ட் இந்த OB47 அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா December 4 அன்னைக்கு நமக்கு வந்து பண்ணுவாங்க. அன்றைக்கி தான் நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிட்டு அஃபீஷியலாக ப்ளே பண்ண முடியும். ஸோ நருட்டோ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம போன வீடியோஸ்லேயே வந்து பார்த்துருப்போம், நிறைய இது வந்துட்டு போய் தான் கேம்குள்ள வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் ப்ரோ நருட்டோ கேரக்டர் வருதா கேரக்டர் வருதெல்லாம் கேட்டிருந்தீங்க. இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் அவுட்ஃபிட் மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, லைக் அந்த ஷாஷுக்கே, அதுக்கப்புறமா அந்த நருட்டோவில் வரும் பார்த்தீங்களா 5 கேரக்டர் நம்ம நேற்றுக்கு பார்த்துருந்தோம், அந்த 5 கேரக்டரோட காஸ்ட்யூம்ஸ் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அது கூட ஒரு ஃப்ரீ பண்டிலும் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த ஈவெண்ட்ஸ்லாம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, நம்ம போகலே பார்த்துருப்போம் இல்லையா, அது மட்டும் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் நருட்டோ கேரக்டர் வருமா அப்படின்றது இது வரைக்கும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அவங்க சொல்லியிருந்த ட்ரைலர் படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து வரும், பட் அது நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக ஒரு மூடில் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் பெர்மனண்ட்டாக ஒரு ஃபுல் கேரக்டரே வருது அப்படின்னா இப்போ நமக்கு இந்த OB47 அட்வான்ஸரில் வந்து ஆட் பண்ணி வைப்பாங்க, அது மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஓ இந்த மாதிரி கேரக்டர் வருது போல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அண்ட் இந்த அட்வான்ஸருக்கு நீங்கள் எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா டோன் வரி, நான் எப்பயும் போலயே உங்களுக்கு வந்துட்டு எல்லா அப்டேட்லையும் சொல்லுவேன் இல்லையா, அதே மாதிரியே இந்த வாட்டியும் இந்த அட்வான்ஸருக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி அந்த ஆக்டிவேஷன் கோடு எடுத்து அட்வான்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுறதுன்ற வரைக்கும் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அந்த வீடியோ பார்க்கறது மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது, அதனால தான் வந்து அந்த அட்வான்ஸர் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, பேலன்ஸ் இருக்கக்கூடிய மற்ற அப்டேட்ஸ் பற்றி நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோவை நான் இதில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை, டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே.